ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். லோ பட்ஜெட்டில் ஒன் டேல எப்படி ராமநாதபுரத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்க முடியும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்படி இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நீங்களும் இந்த பிளேஸ்க்கு வந்து உங்கள் கையில் வெறும் 300 ரூபீஸ் இருந்தால் மட்டுமே போதும், இந்த ராமநாதபுரத்தை நம்ம சுற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ட்ரெக்கிங் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸை ட்ராவல் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி ராமநாதபுரத்துக்கு வந்து 20 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு டிராவல்ஸை வந்து நம்ம புக் பண்ண போகிறோம். ட்ராவல்ஸை புக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் வைபா ஃபுல்லாக என்ஜாயாக பண்ண போகிறோம். இந்த ராமநாதபுரத்தை சுற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம போகிறது எங்கன்னு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு கடவுளான மகா வாராகி அம்மன் கோவில் தான். இது எங்கே இருக்குன்னா, உத்தரகோசமங்கை ராமநாதபுரத்தை பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் அந்த உலகத்திலேயே முதல் தோன்றிய வாராகி அம்மன் கோவில். இதோட வரலாறு, இது ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தனித்தனி வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒன் டேயில் எப்படி சுற்றி பார்க்க முடியும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்குறோம். இது பார்க்குறீங்களே, ஸ்ரீ சுயம்பு மகா வாராகி அம்மன் திருக்கோவில். இதில் என்ன ஸ்பெஷல்னா, இதை மஞ்சள் அரித்து சுயம்பாக உருவான அம்மன் சிலை மேலே வச்சு நம்ம எடுத்து நமக்கு பிரசாதமாக தருவாங்க. அதை சாப்பிட்டா நம்ம தீராத நோய் எல்லாமே தீர்க்கும். நம்ம உடம்புல இருக்கிற தீராத நோய் எல்லாமே தீர்க்குன்ட்டு இங்கே பல பேரால் நம்பி தினமும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த கோவிலுக்கு வராங்க. அதுவும் இல்லாமல் இந்த சுயம்பு வாராகி அம்மன் கோவிலோட சிறப்புகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அது இல்லாமல் இது எந்த நேரத்தில் ஓப்பனில் இருக்கும், காலை மாலை எல்லாத்துலேயும் 2 நேரமும் ஓப்பனில் இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த சுயம்பா உருவான வாராகி அம்மன் சிலையை நம்ம இங்கேருந்து பார்க்குறது அவ்வளோ அழகாக, அவள் கண்குள்ளாக காட்சியாக நம்மளுக்கு காட்சி தராரு அந்த அம்மன் சிலை. நீங்களே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே பார்க்குறதுனா, உத்தரகோசமங்கைக்கு வாங்க போகலாம். இந்த உத்தரகோசமங்கைக்கு நீங்கள் காலடி எடுத்து வைக்கணும்னா 300 ஜென்மம் புண்ணியம் செய்தால் மட்டுமே இந்த உத்தரகோசமங்கையில் நம்ம கால் எடுத்து வைக்க முடியும். அது மாதிரி தான் அவ்வளோ ஃபேமஸான ஒரு பிளேஸ். உலகத்திலே முதல் தோன்றிய சிவன் கோவில் எங்கே இருக்குன்னா, உத்தரகோசமங்கையில் இருக்கிற மங்களனார் சுவாமி கோவில்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கிற இளந்த மரம் 3000 ஆண்டு பழமையான ஒரு மரம்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கிற நடராஜர், மரகத நடராஜர், உலகத்திலே ரொம்ப அதிக விலை உயர்ந்த ஒரு பொருள் சொன்னால் நடராஜர்னு சொல்லுவாங்க, மரகத நடராஜர். அதுவும் இங்கே வருஷத்துக்கு ஒரே நாள் மட்டும்தான் அவரோட அதை பார்க்க முடியும் அப்படின்னு இங்கே ஒரு பல அதிசயங்கள் இருக்குது. இங்கே அது இல்லாமல் தூண்கள், 1000 கணக்கான தூண்கள் இருந்து அவ்வளோ அற்புதமான தூண்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம சொன்னங்கள மரகத நடராஜர், இந்த ஆலயத்துக்குள்ளே தான் அந்த விலைமதிப்பு உடைய பொருளை வச்சு வழிபட்டுட்டு வருவாங்க. தினமும் 12:45 இங்கே அந்த மரகத நடராஜருக்கு பூஜை நடப்பெறும். மரகத நடராஜரை பார்க்குறதே நம்மளுக்கு அவ்வளோ அதிசயமாக இருக்கும். இந்த உத்தரகோசமங்கையில் இருக்கிற சிறப்புகள் எல்லாத்தையும் தனித்தனி வீடியோவாக நம்ம யூடியூப் சேனலில் பதிவிட்டிருக்கேன். இதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இதோட வரலாறு. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு அரண்மனை, மிகப்பெரிய ஒரு அரண்மனைன்னு சொல்லுவாங்க. கிபி 1674 இருந்து 1710 வரையில் மிக சிறப்பான ஆட்சியை நடத்த கிழவன் சேதுபதி ஆட்சியில் தான் இந்த மிகப்பெரிய ராமலிங்க விலாசம் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு அரண்மனையை வந்து கட்டியிருக்காங்க. இதில் வந்து மிகப்பெரிய ஓவியங்கள்லாம் இருக்குது. இதை தான் வீரபாண்டியன் கட்டபொம்மன் அந்த ஒரு வசனம் பாடுவாங்கள்ல, அந்த வசனத்தை எல்லாத்தையும் உண்மையான வசனம் பாடிய இடமும் இங்கே தான். இங்கே இருக்கிற ஓவியங்கள் எல்லாத்தையும் இயற்கையான முறையில் கிடைச்ச மூலிகை செடியை வச்சு தான் இந்த டிராயிங் எல்லாமே வரைஞ்சிருக்காங்க. அதுவும் இங்கே இருக்கிற டிராயிங் எல்லாத்தையும் ஐரோப்பியாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை பற்றியும் இங்கே எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த டிராயிங்கில் பார்த்தாவே தெரியும். முகலாயர், நாயக்கர் அவங்களெலாம் இந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. வித்தியாசமான ஓவியங்கள், ராமாயணம், இதெல்லாம் பார்க்குறோம். அடுத்து இந்த நம்ம 3 பிளேஸை பார்த்துட்டு அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே போகிறோம்னா, ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற அரிசல் முனை. இந்த உலகத்திலேயே இந்த எஜ் ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அரிசல் மணிக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கோம். அங்கே என்ன இருக்குன்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கிற 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த அரிசல் முனை இருக்குது. இதுதான் அந்த சென்டர் பாயிண்ட். இங்கே ஒரு தூண் இருக்குல்ல, இந்த தூணில் ஃபோட்டோ எடுக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம எப்பயாவது நம்ம லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த தனுஷ்கோடி அரிசல் முனைக்கு வரணும்னு நம்ம கனவாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த அரிசல் முனைக்கு நம்ம வந்து காலடி எடுத்து வைக்கும்போது அவ்வளோ 1000 கணக்கான மக்கள்கள் இங்கே வந்திருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லணுன்னா, இங்கே எல்லோரும் வருவாங்க. கேரளா, எல்லா டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், அதர் கண்ட்ரிலேருந்து இந்த அரிசல் முனிக்கு வராங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் இங்கே ஆண்ட போது இந்த அரிசல் முனியில் இருக்குது. அது எல்லாம் காலப்போக்கில் எல்லாம் மறைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற சிற்பிகள், இங்கே இருக்கிற சங்குகள் எல்லாமே இயற்கையாக கிடைச்சது அப்படின்ட்டு இங்கே எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வாங்கலாம். இங்கே பார்க்குறீங்களா, டிஃப்ரெண்டான சங்குகள், இதெல்லாம் லைஃப்பில் நம்ம ஃபஸ்ட் டைம் இங்கே இதான் பார்க்க போகிறோம். பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு வேண்டாம், இங்கே எல்லாமே வாங்கிக்கலாம். உங்கள் ஃபேமிலி ரிலேஷன் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போகலாம். டிஃப்ரெண்டான பாசிமணி, ஊசிமணின்லாம் சொல்லுவாங்கள்ல, வலையில், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம்.
அவ்வளோ அற்புதமாக இருக்குது இங்கே பார்க்குறது. அது இல்லாமல் இந்த கடற்கரையில், அரிசல்முனை கடற்கரையில் காலை வச்சு அழகாக அப்படியே ஜாலியாக இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து உள்ளே குளிக்கிறதுக்கு எல்லாமே அலோடு இல்லை, ஓரமாக குளிக்கிறதுக்கு அலோடு இருக்குது. இங்கே போலீஸ் பாதுகாப்பாக தான் இந்த அரிசல்முனையை வந்து வழிபட்டுட்ருக்காங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் இறந்துருக்காங்க, ஏன்னா நிறைய பேர் இந்த தண்ணியில் மூழ்கி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் இங்கே பைக்கர்ஸ் தான் வருவாங்க நிறையா. இந்த எட்ஜ் ஆஃப் த லேண்டுன்னு சொல்லுவாங்களே, இந்தியாவோட லாஸ்ட் எட்ஜ் இது தான், அதை தான் நம்ம பார்க்குறோம். இங்கே இருந்த ராமாயணரோட கதைகள் எல்லாமே இருக்குது. ராவணன் போய் சீதையை வந்து கூட்டிகிட்டு வந்தது ராமர், இது எல்லா கதையும் நம்ம தனித்தனி வீடியோவை நம்ம பதிவிச்சிட்ருக்கேன். இந்த அரிசல் முனியை அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது ஒரு வீடியோ நான் பதிவிட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்குறது சங்கு தான். சங்கில் விதவிதமான சங்குகள், விதவிதமான அந்த செஞ்ச அவங்களோட கைத்தொழில்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. அந்த சங்கில் இப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்ட்டு நான் பார்க்குறதே ஒரு டிஃப்ரெண்ட்டானு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அரிசல்முனியை பார்த்துட்டு லைட் ஹவுஸ், இது வந்து எங்கே இருக்குன்னா தனுஷ்கோடி. தனுஷ்கோடியோட வரலாறை பற்றி நான் ஆல்ரெடி பதிவிச்சிட்ருக்கேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ நாங்கள் மேலே ஐக்கானில் கொடுக்குறோம், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தனுஷ்கோடி எப்படி அழிஞ்சிச்சுன்னு அதோடய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் ஃபுல் விவரமாக கொடுத்துருக்கேன். 1964 கிட்டத்தட்ட இப்போ 60 வருஷம் ஒரு பழமையான ஒரு இடத்துல தான் இருக்கும். இங்கே ஒரு நாள் நடந்த டிசம்பர் 22ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த இந்தியாவில் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு சொல்லலாம். அதுவும் 1000 பேரை வந்து காவு வாங்கின இந்த புயல், பல மக்கள் இறந்துருக்காங்க, பல பறவைகள், பல பேர் வீடு இல்லாமல் வசதி இல்லாமல் எல்லாம் இங்கே விட்டு ஓடியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஃபுல் விவரமாக ஒரு நம்ம யூடியூப் சேனலில் பதிவிட்டுருக்கேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் பார்க்குறது இப்போ வந்து லைட் ஹவுஸ். நம்ம கண்ணு கிட்ட தூரத்தில் அந்த லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸ்க்கு மேலே நம்ம போய் பார்க்கலாம். லிஃப்ட் இருக்குது, படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டு வழியாக நம்ம மேலே ஏறி பார்த்தோங்கன்னா இங்கே இருக்கிற தனுஷ்கோடியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். தனுஷ்கோடியோட சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரிட்டிஷ் காலத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சாக இருந்து ஒரு ஆலயமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு புயல், ஒரு நரக ஓலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதோட மாறிடுச்சு. அது சொல்கிறதுக்கே ஒரு நம்மளுக்கே ஒரு பயங்கரமாக இருக்கும். அந்த இங்கே போனால் ஏதோ நம்ம காதில் வந்து கேட்கும் ஓலை சவுண்டு, அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு, ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. நம்மளுக்கும் அது மாதிரி ஒரு வைபாக இருந்துச்சு. இந்த இடத்துல எவ்வளோ நம்ம கால் எடுத்து வைக்கிற இடத்துலலாம் நம்ம போனதுக்கு மேலே தான் நடந்து போகிறோம் அப்படின்ட்டு நானும் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது, இதில் இருக்கிறது எல்லா பிளேஸும் இருக்குது. ஸ்கூல் டெம்பிள், போஸ்ட் ஆஃபீஸ், சர்ச், ராமர் டெம்பிள், அதுக்கு மேலே இருக்கிற ஃப்ளோட்டிங் ஸ்டோன், இங்கே ஓல்டு ஹவுஸ், இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அந்த லாஸ்ட் வீடியோவில். ஸ்கிப் பண்ணாமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற பிளேஸ் வந்து என்னன்னு பார்த்துக்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், பாம்பர் பாலத்தோட ரயில்வே ஸ்டேஷன். எல்லாருக்குமே தெரியும் இந்த பாம்பன் பாலம், பிரிட்ஜ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் பழைய ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்ச ரயில்வே ஸ்டேஷன் இப்போயும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது, ஆனால் அந்த காலத்தில் ஒரு நகரமாக, மிகப்பெரிய ஒரு நகரமாக, இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு நகரமாக இருந்த பிளேஸ் இப்போ வந்து அழிஞ்சு இப்படி நம்மளுக்கு பார்க்க முடியும். இப்போ தான் இப்படி தான் நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி நம்மளுக்கு பார்க்கணும்னு கொடுத்து வைக்கல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போகிற பிளேஸ் வந்து என்னென்னா கோதண்டராம திருக்கோவில். இது ஒரு புண்ணிய இடம். ராமபுராணம் இலங்கையில் மன்னர் ராவணை வந்து போரில் வென்ற இலங்கையை கைப்பற்றிய பிறகு ராவணனின் தம்பி விபீஷனுக்கு இலங்கையில் மன்னராக முடிசூட்டிய இடம்தான் இந்த கோதண்டராமன் திருக்கோவில். அதையே நம்ம பார்க்குறோம். உள்ளே இருக்கிற அதோட நிறைய பொருட்கள் எல்லாமே உள்ளே வச்சு வழிபட்டுருக்காங்க. உள்ளே வந்து நம்மளுக்கு கேமரா, ஃபோட்டோ, இதுக்கு எதுவுமே அலோடு இல்லை. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு நம்ம ரிவ்யூவாக சொல்ல போகிறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கோதண்டராமர் கோயிலை நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம போகிற பிளேஸ் வந்து ஒரு தீர்த்தம். இந்த தீர்த்தம் என்னென்னா ராவணும் சண்டை போர்படும் போது ராமர் மேலே வந்த ரத்தத்தை வந்து கரையை வந்து கலவரத்துக்கோசரம் அந்த பாவத்தை தீர்க்கிருக்காங்கல்ல, அந்த பாவத்தை வந்து தீர்த்த இடம்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் இந்த கோவிலை பற்றி. இது ஜடா முகுட தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அவரோட வரலாறு எல்லாத்தையும் நம்ம கேட்கலாம். இங்கே இருக்கிற சாமிகள், பூசாரிகள் எல்லாமே சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற சிவபெருமானை, இங்கேயும் சிவபெருமானை வச்சு பிரதிஷ்டை செஞ்சு தான் நம்ம வழிபட்டுட்டு வராங்க. இங்கே இருக்கிற பாவங்கள் எல்லாமே, இங்கே இருக்கிற தோஷங்கள் எல்லாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தோஷத்தை நீக்கும் ஒரு பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ராமர் செய்த பாவத்தை தீர்க்க வந்த இடம்தான் இது. நம்ம உடம்புல உள்ள வியாதியை கண்டிக்க முடியுது. ஜடா தீர்த்தம் வந்து ராமர் வந்து ராவணனை கொண்டுட்டு தன் உடம்புல இருந்த ரத்தத்தை எல்லாம் இங்கே சுத்தம் பண்ணணும். இந்த தீர்த்தம் இங்கே வந்தாக்கிற தோஷங்கள்லாம் ராவணனோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தம். ஆமாம், ராவணனுடைய ரத்தம்
முன்னாடி வாங்க, அஞ்சலையும் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. ராமர் வந்து ராமனை சமாதானம் பண்ணிட்டு சீதையை மீட்டிட்டு வரையில் தன் உடம்புல இருந்த ரத்தத்தை தான் இங்கே வந்து சுத்தம் பண்ணி அவருக்குள்ள பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கு மேலே போய் அயோத்தி போய் ராமேஸ்வரத்தில் போய் சிவலிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணிட்டு அயோத்தி போகிறார். இங்கே வந்தால் தோஷங்கள் தான் நிவர்த்தி ஆகும். இந்த பிரம்மகத்தி தோஷங்கள் வந்து ஒரு சில பேர் தோஷிக்க சொல்லி அனுப்புவாங்க. இல்லைன்னா இங்கே யாருமே வர மாட்டாங்க. இது சுற்றி பாரஸ்ட்டு, ரோடு வசதி, கரண்ட் வசதி எதுவுமே கிடையாது. நாங்கள் 5 மணிக்கு போட்டு காலையில் எவ்வளோ டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஓப்பன் பண்ணுற மணிக்கு வருவோம். 7 மணிக்கு 5:30 நீங்கள் மட்டும்தான் இங்கே சாமி? நாங்கள் ஒரு ஆள் தான். இந்த ராமேஸ்வரத்தில் இந்த தீர்த்தத்தை குடிக்கும்போது அவ்வளோ சுவையான ஒரு தீர்த்தம்னு சொல்லலாம். அவ்வளோ தண்ணி சுத்தமாக, அவ்வளோ தீர்த்தமாக இருந்துச்சு. தீர்த்தம்னு சொல்லலான்னா அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு நீரை வந்து நம்ம வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், நம்ம எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கும் தரலாம். அது மாதிரி ஒரு புனித நீரை வந்து நம்ம பார்த்து அதை குடிக்கிற நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற அந்த தீர்த்த குளம், இங்கே மிகப்பெரிய ஒரு தீர்த்த குளம், இங்கே தான் அந்த ராமர் வந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதையும் நம்மளுக்கு ஒரு பெருமையான ஒரு பிளேஸ், நம்மளுக்கு பெருமை தான். நீங்கள் இது மாதிரி வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இது மாதிரி லோ பட்ஜெட்டில் வந்து எப்படியே ராமேஸ்வரத்தை நம்ம சுற்றி பார்க்கலான்னு காட்டிகிட்ருக்கோம். இதை நம்மளோட கேங்கு, நம்ம ட்ராவல் பண்ண ஒரு 20 பேரோட கேங்கு இது தான். அடுத்து நம்ம போகிற பிளேஸ் என்னன்னு தெரியுமா? ஹவுஸ் ஆஃப் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் எல்லாருக்குமே தெரியும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட வீட்டுக்கு லைஃப்பில் ஒரு டைமாவது நம்ம போய் பார்க்கணும்னு நினைக்கும் போது தான் இந்த ட்ராவலில் வந்து அவரோட வீட்டுக்கு போயிட்டு, அவரோட வீடு வந்து ஒரு மியூசியமாக வச்சுருக்காரு. அவரை வாங்கிய மெடல், பதக்கங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு மியூசியம் வச்சு இப்பயும் அதை பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களோட ரிலேஷன் அதை நம்ம பார்க்குறது, நம்ம கொடுத்து வைக்கணும். அவரோட மெடல்லாம் ஒரு நிறைய மெடல் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அவர் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற யூஸ் பண்ண ட்ரெஸ் கோடு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம போகிற பிளேஸ் என்னான்னு தெரியுமா? ராமேஸ்வரம், ராமநாதர் கோவில். முதல் முதலில் இந்த உலகத்தில் இந்தியாவில் வந்து 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது, ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. அதில் ஒரு ஜோதிர்லிங்கங்கள் இங்கே இருக்குது. இந்த ஜோதிர்லிங்கங்களும் அதுவும் மணலால் உருவான ஒரு ஜோதிர்லிங்கங்கள். இதோட வரலாறு பற்றி மட்டுமே நான் ஒரு காணொலியை பதிவிச்சிட்ருக்கேன். அதோட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கினா நான் ஐக்கானில் தரேன், அதை போய் நீங்களும் தெரிஞ்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷார்ட்டாக இந்த பார்க்கலாமா? இந்த ராமேஸ்வரத்தை ஃபஸ்ட்டு அக்னி தீர்த்தம், எங்கேருந்து வந்தாலும் அக்னி தீர்த்தத்தில் வந்து குளிச்சுட்டு கை கால் கழுவிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா நாம் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் இந்த தீர்த்தத்தில் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அக்னி தீர்த்தம் அப்படின்னா, அக்னி பகவான் சீதை மேலே வந்து கை வச்சதால் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கோசரம் அக்னி பகவான் இந்த தீர்த்தத்தில் வந்து பாவத்தை தீர்த்திருக்கார். அதனால் அக்னி தீர்த்தம் அப்படின்ட்டு பேரும் வச்சுருக்காங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த பேர் இருக்குது, பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற பிளேஸ் என்னென்னா, இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற 4 கோபுரங்கள், மிகப்பெரிய கோபுரங்கள், தெற்கு வடக்கு கிழக்கு மேற்குன்ட்டு 4 கோபுரம் இருக்குது. இங்கே நுழைவாயில் 4 பக்கமும் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கிழக்கு வாசல் வழியாக நம்ம உள்ளே போகும்போது இங்கே வந்து நுழைவு கட்டணம் ஃப்ரீயாகவும் இருக்குது, பொது தரிசனம் இருக்குது, நுழைவு அமௌண்ட்டு கொடுத்துருக்கு. அதுவும் நம்ம பார்க்குறோம். 22 தீர்த்த கிணறு இருக்குது, அது எல்லாத்தையும் பார்க்குறோம். அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம கிளம்பும் போது இந்த பாமன் பிரிட்ஜ், நியூ பிரிட்ஜ், இந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜு, அதுவும் புது டெக்னாலஜியில் உருவாக்கிற ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிற இந்த பாமன் பாலம் பிரிட்ஜு தான் நம்ம பார்க்குறோம். நைட்டில் எப்படி இருக்குன்ட்டு மட்டும் பாருங்கள். அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் லைட் வெளிச்சத்தில் கொடுத்து நம்மளுக்கு கண்குள்ளாக காட்சியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ராமேஸ்வரத்துக்கு வரும்போது நைட் வியூ பாயிண்ட்டில் வந்து இந்த பிரிட்ஜை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஓல்டு பாமன் பாலம் பிரிட்ஜும் பார்க்குறோம், நியூ பாமன் பாலம் பிரிட்ஜும் நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.